5.2 Question number 7 Show that the absolute value of differences of the focal distances of any point P on the hyperbola. இஸ் த லென்த் ஆஃப் தி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இப்போ ஃப்ரூப் பண்ணினேன் என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா டிஃப்ரென்சஸ் ஆஃப் தி ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஸோ ஒரு பாயிண்ட் பீங்கிற பாயிண்டுக்கும் ஃபோக்கஸ்க்கு ரெண்டு ஃபோக்கஸ் வரும்ல அதுக்குள்ள டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லெந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் பார்த்துக்கோ இது வந்து ஹைபர் போலா ஹைபர்போலாவோட டயக்ராம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து எங்கே வரோம் அந்த வெட்டெக்ஸோட ரைட்டில் இந்த இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கமா ஜீரோ ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஃபோக்கஸ் வந்து எஸ் டேஷ் அது மைனஸ் கமா ஜீரோ நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ பிங்கிற பாயிண்ட் இந்த ஓகே ஸோ பி எக்ஸ்கமா ஒய் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எஸ் டேஷுக்கும் அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ கண்டுபிடிக்கும்போது உனக்கு அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக கிடைக்கணும் லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னது ஏ ஓகே டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கணும் ஏன்னு கிடைக்கணும் ஸோ இப்போ பார்ப்போம் நமக்கு ஒரு டெஃபினிஷன் தெரியும் இந்த கோணிக்கோட டெஃபினிஷன் எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ ஓகே எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ பிஎம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு அப்போ எஸ்பி ஈக்குவல் டு இபிஎம் எஸ்பின்னா என்னது ஃபோக்கஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஓகேயா நெக்ஸ்ட் இ இன்ட்டு பிஎம்னா என்னென்னா அந்த பாயிண்ட்டுக்கும் உன்னோட டேரக்டரிஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஓகேயா பிஎம்னா என்னது பாயிண்ட்டுக்கும் அந்த டேரக்டரிஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து ஹைபர் போலாக எக்ஸாக்சிஸ்லாம் இருக்குது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸாக்சிஸ் அப்போ நமக்கு இக்குவிஷன் ஆஃப் டேரக்டரிஸ்ட்டு ஃபார்முலா என்னது எக்ஸ் இவல் டு ப்ளஸ் a மைனஸ் ஏபை ஸோ இந்த ரைட் சைடு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பைஇ லெஃப்ட் சைடு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் equal இப்போ a by டு ஏபைஇனால் a by e, அப்படியே லெஃப்ட் ஆண்ட் சைடு அடி என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏபை ஈக்குவல் டு ஜீரோ ஓகே தான் என்னது இக்யேஷன் ஆஃப் டேரக்டரிஸ் அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த பி அண்ட் ஜிஎம் அந்த பாயிண்டுக்கும் அந்த டேரக்டரிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது எக்ஸ் மைனஸ் e. ஓகே நெக்ஸ்ட்டு உள்ளாடி எல்சிஎம் எடுத்துக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் இஎக்ஸ் மைனஸ் ஏ பை ஏ இந்த இஇ கேன்சல் பண்ணிக்கோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் எஸ்பி ஈக்குவல் டு இஎக்ஸ் மைனஸ் ஏ ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்து எடுக்கிறீங்க எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு சொன்னியா இப்போ லெஃப்ட் சைடில் எடுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ் டேஷ் ஓகே அதே மாதிரி டேரக்டர்ஸ் எம் டேஷ்னு சொல்கிறேன் ஓகே எஸ் டேஷ் பி பை பிஎம் டேஷ் ஈக்குவல் டு இ சேம் ஃபார்முலா தான் இந்த டேஷ் மட்டும் சொல்கிறது லெஃப்ட் சைடில் வரனால ஸோ இதை பிஎம் டேஷை ரைட் ஹாண்ட் சைடு ஸோ எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு பிஎம் டேஷ் இனி பிஎம் டேஷோட வேல்யூ பிஎம்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர அந்த டேரக்டர்ஸ்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஸோ இக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபை இ ஸோ இந்த மைனஸ் ஏபை இப்படியே லெஃப்டில் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏபை ஓகே

இது வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எஸ்பி ஸோ ரெண்டு வேல்யூ போடு இஎக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் மைனஸ் ஏ ஓகே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்க உள்ளாடி மல்டிப்ளை பண்ணு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது இஎக்ஸ் பிளஸ் ஏ இங்கே மைனஸ் கொண்டு இன்னும் பண்ண மைனஸ் இன்ட்டு இஎக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இ ஏ ஓகே ஸோ ப்ளஸ் இஎக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் கேன்சல் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது ஒரு ஏ ப்ளஸ் இன்னொரு ஏ ஸோ ஏ ப்ளஸ் ஏ என்னது டூ ஏ இதான் என்னது length ஆஃப் transverse axis அப்போ நமக்கு கடிச்சிச்சு தானே ஸோ நமக்கு இதானே ப்ரூவ் பண்ணணும் அந்த ரெண்டு ஃபோக்கஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள difference வந்து டிஸ்டன்ஸோட difference, ஓகே எப்படி இருக்கணும் உனக்கு of ஆஃப் axis ஆக்சிஸாக இருக்கணும் ஸோ length ஆஃப் transverse ஆக்சிஸ் ஃபார்முலா வந்து டூ ஏ நமக்கு டூ ஏ தான் கிடச்சிருக்கு okay,